சத்தான சுவையான வாழைப்பூ கூட்டு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். நல்லதை செய்வோம், நலமோடு வாழ்வோம். இன்னைக்கு நாம் செய்ய போகிறது வாழைப்பூ கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு, வாழைப்பூ. இதுங்க, இதிலேருந்து இந்த நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும், முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பருப்பு தேவைப்படும். ஆன் பண்ணிட்டோம். கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி காயட்டும். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. பருப்பு கழுவி வச்சுருக்கோம். பருப்பை போட்டுடலாம். பருப்பு போட்டிருக்கோம், வேகட்டும். மூடி போட்டு மூடி வைக்கலாம். பருப்பு வேக வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைப்பூ போய் மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பூ மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சானு. பருப்பு அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை களையெல்லாம் அதில் போட்டுடலாம். சேர்ந்து வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், வெங்காயம் தக்காளி வேகட்டும். வாழைப்பூ இந்த மாதிரி நச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நல்லா ரெண்டு தரம் அலசி இறுக்க புளிஞ்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை அலசி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம், அதை போட்டுடலாம். நறுக்கிட்டு போட்டோம்னா ரொம்ப துவத்து கிடக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் நச்சு புளிகிறது. பரவாயில்ல, நிறைய துவர்ப்பு இருந்தாலும் பரவாயில்லைன்னா சும்மாவே அரிஞ்சு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பசங்க துவத்தா சாப்பிடாதுங்க. அதுக்காக தான் நினச்சி அலசி புளிஞ்செடுத்துருக்கோம். இப்போ கூட்டுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். உப்பு, அடுத்ததான் ஒரு தேங்காய் பத்தை, கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக பட்டை. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நாலு இனுக்கு முருங்கைக்கீரை உருகி வச்சுருக்குறோம், அதையும் போட்டுடலாம். இதை அப்படியே வேகட்டும். மூடி போட்டு தேங்காயை அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அதை கூட்டில் போட்டாரு. இப்போ வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் வச்சு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், அடுத்ததாக காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை அவ்வளோதான்.
வாழைப்பூ போட்டு தாளிச்சிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.